ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஆர்டிஸ்டிக் டென்டிஸ்ட் இந்த வீடியோவில் நான் ஹோம்மேட் க்ளே யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் கிட்ட ஹோம்மேட் க்ளே இல்லைனா கடையில் கூட ஏர் ட்ரை க்ளே அப்படின்னு சொல்லி வாங்கிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நான் பேசிக்காக க்ளே அண்ட் ஸ்டோன்ஸ் வச்சு எப்படி ராக்கி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன் உங்களுக்கு எந்த ஷேப்பில் ராக்கி வேணுமோ அந்த ஷேப் கேத்த மாதிரி உங்கள் க்ளேவை மூல் பண்ணிக்கோங்க மோல் பண்ணதும் நீங்கள் ஃபஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் ஒரு த்ரெட் எடுத்து ஃபேப்ரிக் க்ளூ ஆர் ஃபெவிகால் போட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க இது ஏன் ஃபஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் லேட்டாக பண்ணிங்கன்னா உங்களோட கிளே ஈஸியாக ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது கிளேயில் நம்ம ராக்கி பண்ணும்போது போது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அதை நல்லா ட்ரை பண்ணணும் எவ்வளோ நேரம் அதை ட்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த ராக்கியோட ஸ்டெஃப்னஸ் அஸ்வெஸ் அந்த ஷேப் அப்படியே ரீட்டைன் ஆகும் கிளேயை டிசைன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க இந்த பெயிண்ட் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இதில் ஸ்டோன்ஸை அட்டாச் பண்ண முடியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே காய வைங்க உங்களோட ஸ்டோன் பேஸ்டு ராக்கி ரெடி ஆயிடுச்சு இதில் உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி பீஜ் கூட இன்னும் டெக்கரேட்டிவாக காமிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பிளெயினாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நம்ம ஹோம்மேட் கிளே யூஸ் பண்ணும் போது ஆல்மோஸ்ட் சிக்ஸ் டு எயிட் ஹார்ஸ்குள்ளே அந்த கிளே நல்லா ஸ்டிஃப் ஆகிடுது அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வேர்ட்ஸ் பிரிண்டட் ராக்கி நீங்கள் எவ்வளோ லெட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரெக்டாங்குலாவோ இல்லை ஸ்குவாராகவோ இந்த க்ளேவை மோல்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிளேவை நல்லா நீட் பண்ணிட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி த்ரெட்டை அட்டாச் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நீங்கள் என்ன கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அழகான கலர்ஸில் நீட்டாக எழுதிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு இதை பார்க்க எம்போஸ்டாக தெரியணும் அதாவது அச்சடித்த மாதிரி தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கார்வர வச்சு நீங்கள் அழகாக எழுதிட்டு கூட மேலே பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஆல்மோஸ்ட் உங்கள் பிரிண்டட் ராக்கி ரெடி ஆயிடுச்சு இது கூட நீங்கள் யூஷுவல் பீட்ஸ் அட்டாச் பண்ணி இன்னும் பார்க்க அட்ராக்டிவாக கூட ரெடி பண்ணிக்கலாம் தேர்டாக நம்ம பார்க்க போகிறது இனிஷியல்ஸ் பிரிண்டட் ராக்கி ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இனிஷியலாக நீங்கள் ஒரு சார்ட் பேப்பரில் இல்லை ஒரு ஸ்டிஃப்பான ஒரு பேப்பரில் இந்த மாதிரி அழகாக வரைஞ்சிட்டு அதை அழகான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே க்ளேவை நல்லா ஸ்மூதாக மோல்ட் பண்ணிக்கோங்க மோல்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட டிசையட் ஷேப் அதாவது இந்த இன்டர்லிங்க்டு ஷேப்பை அழகாக க்ரியேட் பண்ணுங்க இந்த ராக்கி செய்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தாலும் நம்ம ஒரு யூனிக்கான ஒரு ராக்கி செய்ய முடியும் நீங்கள் கார்வர் ஆர் நைஃப் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நீட்டான ஒரு ஃபினிஷ் கிடைக்கும் அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை பெயிண்ட் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க கிளேயில் நம்ம ராக்கி பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அதை நல்லா ட்ரை பண்ணணும் எவ்வளோ நேரம் அதை ட்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த ராக்கியோட ஸ்டெஃப்னஸ் அஸ்பிளஸ் அந்த ஷேப் அப்படியே ரீட்டைன் ஆகும் ஸோ இதே மாதிரி நீங்கள் கிளே யூஸ் பண்ணி இனிஷியல்ஸும் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அதை ஃபேப்ரிக்ளூ ஆர் ஃபெபிகால் வச்சு அந்த ட்ரை பண்ணி வச்சுருக்க பேஸ் கிளேல அட்டாச் பண்ணிக்கோங்க ஸோ யூனிக்கான இனிஷியல் ராக்கி இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி டெக்கர் பண்ணிக்கோங்க ராக்கியை த்ரெட்டில் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா மேலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு கிராண்டாக வேணும் இல்லை ரிச் லுக் வேணும் இல்லை ரொம்ப சிம்பிளாக வேணும் உங்களோட ஓன் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி மேலே அந்த டெக்கர் போர்ஷனை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ யூனிக்கான இனிஷியல் ராக்கி இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆல்மோஸ் இதே டெக்னிக் ஃபாலோ பண்ணி நான் ஃபோட்டோ பேப்பர் அண்ட் க்ளே யூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ ராக்கி க்ரியேட் பண்ணியிருக்கேன் சோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் ஆர்டிஸ்டிக் டென்டஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.